ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது உங்கள் டே ஃபைஸ் அகடமி நாம இன்னைக்கு ஜனவரி ஒன்றாம் தேதிக்கான நடப்புகள் பார்க்க இருக்கிறோம் வழக்கம் போல இன்றைய நடப்புகளு கவனமாக பாருங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க சண்டே நடைபெறக்கூடிய வாராந்திர தேர்வில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேப் ஐஏ அக்கடம் அப்படிங்கிற சேனல் நடைபெறும் இதுவரைக்கும் யார் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காம சர்ச் பாக்ஸில் டேப் ஐஏஎஸ்மி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் கரண்ட ஃபேஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சாப்பில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்குமான நடப்பு நிகழ்வுகளிலிருந்து வாராந்திர தேர்வு இன்றைய தினம் காலையில் பத்து மணிக்கு நம்மளுடைய டேஃப் ஐஎஸ்எம் டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குது ஆன்லைனில் எழுத பிரியப்படக்கூடியவங்க தாராளமாக கண்டிப்பாக அந்த தேர்வு எழுதிப்பாருங்க அதே போல் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்குமான பிடிஎஃப் ரீகேப் பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல டேஃப் ஐஎஸ் கமி அப்படிங்கிற நம்முடைய சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குது தேவைப்படக்கூடிய மாணாக்கர்கள் டவுன்லோட் பண்ணி படித்துக் கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் டேஃப் ஐஎஸ் கமி சார்பிலும் என்னுடைய சார்பிலும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நான் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னா ஜனவரி ஒன்றாம் தேதியான இன்றைய தினம் அனுசரிக்கப்படக்கூடிய தினம் தான் பார்க்க இருக்கிறோம் என்ன தினம் அப்படின்னு சொன்னால் குளோபல் ஃபேமிலி டே அதாவது உலகளாவிய குடும்ப தினம் ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜனவரி ஒன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டு அது நமக்கு நன்றாகவே தெரிந்ததே போல் அன்றைய தினம் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான தினமாக தான் இந்த உலகளாவிய குடும்ப தினம் அனுசரிக்கப்படுகிறது குடும்பத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இன்றைய இளம் தலைமுறை மத்தியில் எடுத்து செல்வதற்காக அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அதாவது இளம் தலைமுறையினர் சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு பிள்ளைங்களாக வளர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்பங்கள் தான் இருக்குது அந்த அடிப்படையில் இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் கூட்டு குடும்பம் அப்படிங்கிற அந்த நிலையிலேருந்து மாதிரி இன்றைக்கி எல்லாமே வந்து தனித்தனி குடும்பங்களாக சிறு சிறு குடும்பங்களாக மாறிக்கொண்டிருக்குது ஐசோலேட்டட் ஃபேமிலிஸாக மாறிக்கிட்டு இருக்குது இப்போ இன்றைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த தாத்தா பாட்டி இன்னும் உறவினர்களுடைய அரவணைப்பு அவங்களுடைய அறிவுரைகள்லாம் தேவைப்படுகிறது அந்த அடிப்படையில் ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை உருமாற்றின்றது அப்படிங்கிறத புரிய வைப்பதற்கான அது குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான ஒரு தினமாகத்தான் ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜனவரி ஒன்றாம் தேதி குளோபல் ஃபேமிலி டேயாக அனுசரிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபேமிலிஸ் டுகெதர் பில்டிங் ரீசைலன்ஸ் ஃபார் ஏ பிரைட்டர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான கருப்பொருள் அப்படிங்கிறது குறிப்பிட விஷயம் ரைட் நான் முதலில் தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னா உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில குடும்பங்களினுடைய முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக குறிப்பா இன்றைய இளம் தலைமுறையினருக்கு குடும்பம்னா என்ன அதனுடைய தேவை என்ன அவசியம் என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிய வைப்பதற்கான ஒரு தினமாக ஆண்டுதோறும் ஜனவரி ஒன்றாம் தேதி குளோபல் ஃபேமிலி டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை முதல் தகவலாக பார்த்தோம் அடுத்த நபர் யார் அப்படின்னு சொன்னா சுப்ரத் மஹபத்ரா சுப்ரத் மஹபத்ரா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வனத்துறையினுடைய முதன்மை தலைமை வன பாதுகாவலராக என்ன செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வனத்துறையினுடைய தலைவராகவும் அவர் செயல்படுவார் அப்படிங்கிறது குறிப்பிட விஷயம் இதற்கு முன்னால் அந்த பொறுப்பில் இருந்தது யார் அப்படின்னு சொன்னால் சையத் முசம்இல் அப்பாஸ் அப்படிங்கிறவர் தான் இதற்கு முன்னால் அந்த பொறுப்பில் இருந்தார் அவர் ஓய்வு பெற்றதை அடுத்து இப்போ புதிதாக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சுப்ரத் மஹபத்ரா நியமிக்கப்பட்டிருக்காரு சரியா ரைட் அப்போ நான் இந்த இடத்த என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு வனத்துறையினுடைய முதன்மை தலைமை வன பாதுகாவலராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க சுப்ரத் மகாபத்ரா நியமிக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் வனத்துறையினுடைய தலைவராகவும் செயல்படுவார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்த பார்த்தோம் சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம தகவல் என்ன அப்படின்னு சொன்னா நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கக்கூடிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு மூன்று கோயில்களில் தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னு சொன்னா சற்றேரக்குறைய எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கோயில்கள்ல மதிய நேரத்துல அன்னதானம் வழங்கக்கூடிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது சமீபத்துல முழு நேரமும் அன்னதானம் வழங்கக்கூடிய திட்டம் ஒரு ஐந்து கோயில்கள்ல தொடங்கப்பட்டிருக்குது இப்ப அதுபோக கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலும் ஒரு மூன்று கோயில்கள்ல காலையில எட்டு மணில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் முழுக்க முழுக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு முழு நேரமும் அன்னதானம் வழங்கக்கூடிய திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படி தொடங்கி வைக்கப்பட்ட இந்த மூன்று கோயில்கள் என்ன அப்படின்னு சொன்னால் ராமேஸ்வரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ராமநாத சுவாமி திருக்கோயில் அதே போல் திருவண்ணாமலையில் அமைந்திருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் அதே போல் மதுரையில் அமைந்திருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் இந்த மூன்று திருக்கோயில்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது நேற்றைய தினம்

கரெக்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலக வங்கியினுடைய ஆய்வறிக்கை ஒன்று தான் பார்க்குறோம் என்ன அறிக்கை அப்படின்னு சொன்னால் வெளிநாடுகளில் இருந்து தங்களுடைய தாயகத்திற்கு பணம் அடுக்கு பணத்தை அனுப்பக்கூடிய அந்த நபர்களுக்கான பட்டியலில் எந்த நாடு முதல் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க இருக்கிறோம் பல்வேறு கால சூழ்நிலைகளுக்காக வியாபாரம் தொழில்னு சொல்லி நிறைய என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பல்வேறு நாடுகளில் பல்வேறு மக்கள் வசிக்கிறாங்க இவங்க அங்க சம்பாதிச்சு என்ன பண்றாங்க சொன்னா தங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு உறவினர்களுக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறாங்க மாதம்தோறும் அந்த அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முழுதும் அனுப்பப்பட்ட பணங்கள்ல ஒட்டுமொத்தமாக அதிகபட்சமாக அனுப்பக்கூடிய நாடு எது அப்படிங்கிற அறிக்கையை உலகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த பட்டியலில் கடந்த ஓராண்டுல மட்டுமே சச்சேற குறைய நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது இதுவரைக்கும் உலக வரலாற்றில் இந்த அளவுக்கு பணம் என்ன செய்யப்பட்டது கிடையாதுன்னு சொன்னா தாயகத்திற்கு அனுப்பப்பட்டதே கிடையாது இப்போ தான் முதல் முறையாக ஒரு நூறு லட்சம் அமெரிக்க டாலர் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அனுப்பப்பட்டிருக்குது அந்த அடிப்படையில் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அனுப்பி முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடாக எது இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்தியா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம் ரூபாயினுடைய மதிப்பில் சற்றேறக்குறையை எட்டு புள்ளி மூணு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு வரும் சரிங்களா இந்த பட்டியலில் ரெண்டாவது இடத்துல எந்த நாட்டு மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் மெக்சிகோ நாட்டு மக்கள் இருக்கிறாங்க இவங்க கடந்த ஓராண்டில் சற்று ஏறப்படையே தங்களுடைய தாயகத்திற்கு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அனுப்பி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம் இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்துல சீன மக்களும் நான்காவது இடத்துல பிலிப்பைன்ஸும் ஆறாவது இடத்துல பாகிஸ்தான் மக்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரியா ஏ இந்தியா இந்த அளவுக்கு அதிகமாக அனுப்பியிருக்கு அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் நிறைய மிக முக்கியமான பொறுப்புகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி அரசியல்லையும் சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அளப்பரியதாக இருக்குது அந்த அடிப்படையில் தான் கடந்த ஓராண்டில் அனுப்பப்பட்ட தொகையும் அதிகபட்சமாக இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது உலகம் என்னுடைய ஆய்வறிக்கை சொல் சரிங்களா ரைட் இப்போ நாம் இந்த கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல தங்களுடைய தாயகத்திற்கு அதிகமாக பணம் அனுப்பி வைத்த நாடுகளினுடைய பட்டியலில் இந்தியா நூறு பில்லியன் அமெரிக்க டாலரோட முதல் இடத்துல இருக்குது ரெண்டாவது இடத்துல மெக்சிகோவும் மூணாவது இடத்துல சீனாவும் நான்காவது இடத்துல பிலிப்பைன்ஸ் இருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா நெக்ஸ்ட் தகவல் என்ன அப்படின்னு சொன்னா பிசிசிஏ அதாவது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கடந்த ஓராண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கிரிக்கெட் துறையில் சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுடைய பட்டியல் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா வெளியிட்டிருக்குது அதாவது ஒரு நாள் போட்டிகளில் டி டுவெண்டி போட்டிகளில் டெஸ்ட் போட்டிகளில் யார் யார் சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டு ரெண்டு வீரர்களை ஒரு சிறந்த பேட்டர் ஒரு சிறந்த பவுலர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா வெளியிட்டுருக்காங்க அந்த அடிப்படையில் தான் நாம இங்கே அந்த லிஸ்ட்டை பார்க்க அந்த அடிப்படையில் டி டுவெண்டி மேச்சஸ்ல கடந்த ஓராண்டில் சிறப்பாக செயல்பட்ட சிறந்த பேட்டராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சூரியகுமார் யாதவ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு சிறந்த பவுலராக புவனேஸ்வர் குமார் என்ன செய்யப்பட்டிருக்கிறாருன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இதே ஒரு நாள் கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சிறந்த பேட்டர் யாருன்னு சொன்னால் சுரேஷ் ஐயர் அதே போல் சிறந்த பௌலர் யார் அப்படின்னு சொன்னால் முகமது சிராஜ் சரிங்களா அடுத்து டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறந்த பேட்டர் யார் அப்படின்னு சொன்னால் ரிஷப் பந்த் ரிஷப் பந்த் சமீபத்தில் விபத்தில் சிக்கி காயமடைந்திருக்கா அப்படிங்களா நம்ம நன்றாகவே தெரி பத்திரிக்கைகளை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா அடுத்த சிறந்த பவுலர் யார் அப்படின்னு சொன்னால் ஜஸ்பீத் பும்ரா சரியா ரைட் அப்போ நாம் இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டினுடைய இறுதியில் இந்த ஓராண்டில் சிறப்பாக செயல்பட்ட இந்திய கிரிக்கெட் வீரர்களுடைய பட்டியலை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான பிசிசிஐ வெளியிட்டிருக்குது அந்த அடிப்படையில் டி டுவெண்டியை பொறுத்த வரைக்கும் சிறந்த பேட்டர் சூரியகுமார் யாதவ் சிறந்த பவுலர் புவனேஸ்வர் குமார் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியை பொறுத்த வரைக்கும் சிறந்த பேட்டர் சுரேஷ் ஐயர் சிறந்த பவுலர் சிராஜ் அதே போல டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் சிறந்த பேட்டர் ரிஷப் பந்த் சிறந்த பவுலர் யார் அப்படின்னு சொன்னால் ஜஸ்பித் பும்ரா சரிங்களா நெக்ஸ்ட் நம்மளுடைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் பிசிசி பிசிசி விருது சரிங்களா என்ன பிரிட்டனில் இருக்கக்கூடிய பிசிசி நிறுவனம் ஆண்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த விளையாட்டு வீரரை பெர்சனாலிட்டி ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி விளையாட்டு துறையிலருந்து என்ன கொடுக்குறாங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான சிறந்த விளையாட்டு வீரராக அந்த நாட்டில் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெத் மியாட் அப்படிங்குடிய கால்பந்து வீராங்கனை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் வயது ஒரு கால்பந்து வீராங்கனை அவங்க அவங்க சமீபத்தில் நடைபெற்ற யூரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெண்களுக்கான கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணி கோப்பை வெலுவற்கு காரணமாக இருந்தாங்க சிறந்த முறையில் விளையாண்டு அதிக புள்ளிகளை பெற்று அந்த தொடர்களுடைய சிறந்த வீராங்கனையகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டினுடைய சிறந்த விளையாட்டு ஆளுமையாக பிபிசி நிறுவனத்தால் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க இது நிறுவனம் மட்டும் தேர்ந்தெடுக்கல ஆன்லைனில் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஓட் பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் பல கட்டங்களாக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பின் அடிப்படையில் இவங்க வின் அப்படிங்கிறது விஷயம் சரியா ரைட் தெரிந்து கொண்ட தகவல் என்ன ரெண்டு சிறந்த விளையாட்டு வீராங்கனையால் சிறந்த விளையாட்டு ஆளுமையாக இங்கிலாந்து நாட்டில் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா பெத்மியார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா நெக்ஸ்ட் நாம யார் அப்படின்னு சொன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ சியா சவன் அப்படின்னாலே உங்களுக்கு நன்றாக தெரியும் சரிங்களா என்ன ஒரு அகச்சிறந்த உலகத்தினுடைய கால்பந்து வீரர்களை ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னால் ரொனால்டோ ரொனால்டோவை சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிளப் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எதிர் வரக்கூடிய ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் சரிங்களா அவர் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேன்செஸ்டர் யுனைடெட் அணியில் விளையாண்டுக்கிட்டு இருந்தார் ஒரு சிறு தகராறு திரு பிரச்சனை காரணமாக அணியுடனுடைய சிறு பிரச்சனை காரணமாக என்ன பண்ணாரு சொன்னால் அணியிலிருந்து வெளியேறினார் இப்போ அவர் எந்த டீம்ல சேருவார் எந்த கிளப்பில் சேருவார்னு முழு உலகமே காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் சவுதி அரேபியாவினுடைய அல் நஸ் அப்படின்னு கூடிய அந்த கிளப்பில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் விளையாடுவதற்கு ஒப்பந்தமாக இருக்கிறார் ரெண்டரை ஆண்டு காலம் விளையாடுவதற்கு அவருக்கு வழங்கக்கூடிய ஊதியமாக சற்று ஏறக்குறைய ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சற்று ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எண்பத்தி மூன்றுலேருந்து எண்பத்தி நாலு கோடி வரைக்கும் அவருக்கு ஊதியமாக வழங்கப்பட சரிங்களா ரைட் ஓகே அப்போ நாம் இந்த தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அல்னஸ் கிளப்பினுடைய வீரராக எதிர்வரக்கூடிய ரெண்டரை ஆண்டுகளுக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாட இருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் இதுவரைக்கும் ஐரோப்பிய கிளப்புகளுக்காக தான் விளையாண்டுருக்கிறார் இப்போ தான் முதல் முறையாக ஒரு ஆசிய கிளப்புக்காக என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் விளையாட வருகிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரிங்களா நெக்ஸ்ட் நாம் அவருடைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் போ பதினாறாம் பதினெட்டி காலமானார் அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் இப்போ இருக்கக்கூடிய போப்புக்கு முன்னால் போ பாண்டவராக இருந்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னா போ பதினாறாம் பெனிடிக் சரிங்களா போப் அப்படின்னாலே நமக்கு நன்றாக தெரியும் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்துவனுடைய தலைமை மத குருவாக மதகுருவாக இருப்பவர்கள் தான் என்ன சொல்வாங்க அப்படின்னு சொன்னா போ ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இதற்கு முந்தைய போப்பாக இருந்தவர் தான் போ பதினாறாம் பெனிடிக் சரிங்களா அவர் வயது வகுப்பின் காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் இந்த போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் பதினாறில் ஜெர்மனியில் பிறந்தவர் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னா ஜோசப் ரெட் ஜிங்ஸர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அவர் என்ன பண்ணுறாருன்னா பிஷப்பாக வருகிறாரு அது காற்று நிலாக மூணு ரடங்களில் பதவி உயர் பெறுகிறாரு அடுத்த போப்பாண்டவராக ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் பொறுப்புல இருந்திருக்காரு அறுநூறு ஆண்டுகால வரலாற்றிலேயே முதல் முறையாக போப்பாண்டவர் பொறுப்பில் பொறுப்பிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த முதல் போப்பு இவர் தான் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம் பொதுவாக போப்பாண்டவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இறக்குறது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த பொறுப்புல இருப்பாங்க அவங்க இறப்புக்கு அப்புறமாகத்தான் புதிய போப்பு என்ன செய்யப்படுவாங்கன்னு சொன்னா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஆனா இவர் வயது முப்பின் காரணமாக உடல்நிலை காரணமாக என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா அறுநூறு ஆண்டு கால முதல் முறையாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்ச ஒரே போப்பாண்டவராக இவர் விளங்கினார் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம் தன்னுடைய ஓய்வுக்கு அப்புறமாக வேட்டிக்கன் நகரத்திலே ஒரு சிறு தேவாலயத்தில் பள்ளிக்கூடத்தில் தங்கியிருந்தார் மதம் சார்ந்த விஷயங்களில் நிறைய புத்தகங்களை நிறைய கட்டுரைகள் எழுதக்கூடிய நபராகவும் ஓய்வில் இருந்தார் வயது மூப்பின் காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்ப்போம் சரிங்களா ரைட் அப்போ நாம் இதை தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய தலைமை மத குருவாக ரெண்டாயிரத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்து பதிமூணு வரைக்கும் பதவியில் இருந்த போ பதினாறாம் பினட்டி வயது மூப்பின் காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா ரைட் நம்ம ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த தினம் உலகளாவிய அளவில் இளம் தலைமுறை பற்றின குடும்பங்களுடைய முக்கியத்துவத்தை புரிய வைப்பதற்கான குளோபல் ஃபேமிலி டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஆண்டுக்கான தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னா ஃபேமிலிஸ் டுகெதர் பில்டிங் ரீசைலன்ஸ் ஃபார் பிரைட்டர் ஃபியூச்சர் சரிங்களா அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு வனத்துறையினுடைய முதன்மை தலைமை வன பாதுகாவலராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சுப்ரத் மகாபுத்ரா நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அவரு வனத்துறையினுடைய தலைவராகவும் பொறுப்பில் இருப்பார் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம் இதற்கு முன்னால பொறுப்புல இருந்த ஜையத் முசம்மில் அப்பாஸ் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா ஓய்வு பெற்று அவரை தொடர்ந்து இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது தமிழ்நாட்டில் ஒரு மூன்று திருக்கோயில்களில் முழு நேரம் அன்னதான வளம் கூடிய திட்டம் தமிழ்நாடு முதல் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் ராமேஸ்வரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ராமநாத சுவாமி திருக்கோயில் திருவண்ணாமலையில் அமைந்திருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் மதுரையில் அமைந்திருக்கக்கூடிய மீனாச்சுந்தேஸ்வர திருக்கோயில் இந்த மூன்று கோயில்களையும் தற்போது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா முழுநேரம் அன்னதானம் வழங்கக்கூடிய திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் எழுநூத்தி ஐம்பத்தி நாலு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மதிய நேர அன்னதான திட்டமும் ஐந்து கோயில்களில் ஏற்கனவே முழுநேர அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்த பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னா உலக வங்கியினுடைய ஆய்வறிக்கையின்படி தாயகத்திற்கு பணம் அனுப்பக்கூடிய வெளிநாட்டு நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா கடந்த ஓராண்டில் அதிகபட்சமாக அனுப்பின நாட்டு எந்த நாட்டு மக்கள் அதிகமாக அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்திய மக்கள் அதிகமாக அனுப்பியிருக்கிறாங்க சச்சேரக்குரிய நூறு பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்த ஓராண்டில் மட்டுமே அவங்க தங்களுடைய தாயகத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க ரெண்டாவது இடத்துல மெக்சிகோ மூணாவது இடத்துல சீனா மற்றும் நான்காவது இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னா பிலிப்பைன்ஸும் இருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஆண்டினுடைய சிறந்த வீரர்களை பட்டியலிட்டு இருக்குது அந்த அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டி டுவெண்ட்டில சிறந்த பேட்டராக சூரியகுமார் யாதவும் சிறந்த பவுலராக புவனேஷ்குமாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் சிறந்த பேட்டராக சிரேசையரும் சிறந்த போலராக முகமது சிராஜும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரைக்கும் சிறந்த பேட்டராக ரிஷப் பந்தும் சிறந்த போலராக ஜஸ்பிரித் பும்ராம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் அடுத்து பிசிசி நிறுவனம் ஆண்டுதோறும் இங்கிலாந்து நாட்டில் வழங்கக்கூடிய சிறந்த விளையாட்டு ஆளுமைக்கான விருதை இந்த ஆண்டு இளம் கால்பந்து வீராங்கனையான பெத்மியாட் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் யூரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெண்கள் கால்பந்து போட்டியில இங்கிலாந்து வெற்றி பெறுவதற்காக காரணமாக ஒரு இவர் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம் அது தொடர்ந்து சிறந்த வீராங்கனைக்கான விருதையும் இவர் கைப்பற்றியிருந்தார் அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்டியானோ ரொனால்டோ புதிதாக சவுதி அரேபியாவினுடைய அல் நசுர் கிளப்ல விளையாடுவதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறாரு எதிர் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளுக்கு அவர் விளையாடுவதற்காக சற்றேறக்குறைய ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுடைய தலைமை மத குருவாக ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்து பதிமூணு வரைக்கும் பொறுப்பு வகித்த பூ பதினாறாம் பெனடி வயது மூப்பின் காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் அறுநூறு ஆண்டு கால வரலாற்றிலேயே முதல் முறையாக தன்னுடைய பதவி ராஜினாமா செய்த ஒரே போப்பாண்டவர் யார் அப்படின்னு சொன்னால் இந்த பூ பதினாறாம் பெனிட்டிங் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் சரிங்களா இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சண்டே நடைபெறக்கூடிய தேர்வில் கலந்துக்கிடுங்க தேங்க்யூ